பத்து விழுக்காடு இடஒதுக்கீட்டை பெறுவதற்கான பொருளாதார வரம்பு மற்றும் மத்திய அரசு தமிழக அரசின் இடஒதுக்கீடு குறித்து விளக்குகிறார் அரசியல் பிரிவு ஆசிரியர் கார்த்திகேயன். பொருளாதாரத்தில் நலிவடைந்த உயர் பிரிவினருக்கான 10% இடஒதுக்கீட்டை உச்சநீதிமன்றம் உறுதி செய்திருக்கிறது. 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வுல 3 நீதிபதிகள் பெரும்பாலான நீதிபதிகள் இதை உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. 2 நீதிபதிகள் மாறுபட்ட கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. 10% இடஒதுக்கீடு யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னு வந்து பார்க்கலாம். 103வது அரசமைப்பு சட்ட திருத்தம் மூலமாக தான் இதை அமலுக்கு கொண்டுட்டு வராங்க மத்திய அரசு. ஆண்டு வருமானம் எவ்வளவு இருக்கணும்னா 8 லட்சம் இருக்கணும் அல்லது அதற்கு குறைவான வருமானம் இருக்கணும். அவங்க தான் 10% இடஒதுக்கீட்டின் மூலமாக பயன்பெற முடியும். அப்புறம் கிராமப்பகுதியாக இருந்தால் 5 ஏக்கர் விவசாய நிலம் வச்சிருக்கலாம். 1000 சதுர அடிக்கு குறைவான வீடு அல்லது ஃப்ளாட் வந்து வச்சுக்கலாம். இதெல்லாம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் சலுகைகள். இதே நகர்பகுதினா மாறும், இந்த விதி வந்து மாறும். 100 அல்லது 200 சதுரடி குடியிருப்புகள் இல்லாதவர்கள் தான் இந்த வரையறைக்கு கீழே வருவாங்க. இதெல்லாம் 10% இடஒதுக்கீட்டின் மூலமாக யாரெல்லாம் பயன்பட முடியும் அப்படிங்கிறதுக்கான வரையறைகள். மத்திய அரசுடைய இடஒதுக்கீட்டு முறை என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பிசிக்கு வந்து எவ்வளோ கொடுக்குறாங்க, ஓபிசின்னு மென்ஷன் பண்ணுவாங்க, அதர் பேக்வர்ட் கிளாஸ், அவங்க வந்து 27% கொடுக்குறாங்க. எஸ்சி பிரிவினருக்கு 15%, எஸ்டி பிரிவினருக்கு வந்து 7.5%, இடபிள்யூஎஸ் பொருளாதாரத்தில் நலிவடைந்த உயர் பிரிவினருக்கு வந்து 10%, மொத்தமாக வந்து 59.5% கொடுக்குறாங்க. ஓசி பிரிவுக்கு வந்து 40.5%, மீதி 100ல் வந்து 59.5 கழிச்சிட்டோம்னா மீதி இருக்கக்கூடியது 40.5, அதுதான் வந்து பொது பிரிவினருக்கு வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க. இதே தமிழ்நாடு இடஒதுக்கீட்டு முறைங்கிறது முற்றிலும் வேறானது. நாம தான் 69% இடஒதுக்கீட்டு முறையை பின்பற்றுறோம். பிசிக்கு வந்து 26.5%, பிசிஎம்னா பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம் அவங்களுக்கு வந்து 3.5%, எம்பிசி மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினருக்கு 20%, எஸ்சி பிரிவினருக்கு வந்து 18%, எஸ்டி பிரிவினருக்கு வந்து 1%, மொத்தம் வந்து 69%. நாம தான் இந்தியாவிலேயே, தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே பிரத்யேகமான இடஒதுக்கீட்டு முறையை பின்பற்றக்கூடிய ஒரு மாநிலம். அப்புறம் ஓசி பிரிவுக்கு 100%-ல் 69% கழிச்சிட்டோம்னா 31%. இதுதான் வந்து தமிழ்நாட்டுடைய இடஒதுக்கீட்டு முறை.